ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி கிங்கினிங்கிற பேர்ல ரொம்ப அழகான ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆற்றின் இரு கரைகளும் பச்சை பசேர்னு மரங்களால் நிறைஞ்சிருந்தது. அதோடு சேர்த்து நல்ல பெரிய நிறைய பழங்கள் காய்க்கிற ஒரு அத்தி மரத்தில் நண்பர்களான பாலன் குரங்கனும் அணிலும் தங்கியிருந்தாங்க. எனக்கும் அத்திப்பழம் தரீங்களா? ரொம்ப பசியா இருக்கு. முதல்ல பழங்கள் சாப்பிடுமா என்ன? பசிச்சதுன்னா நான் எதையும் சாப்பிடுவேன். அடேங்கப்பா, இந்த பழங்கள் எவ்வளோ சுவையா இருக்கு, எவ்வளோ இனிப்பு. நிறைய சாப்பிடு, இன்னும் தரேன். ஆஹாஹா, ரொம்ப நன்றி நண்பா. என்னோட பசி தீந்துடுச்சு, நான் இப்ப கிளம்பட்டுமா? ஆ சரி சரி. ஆமா, உன் பேர் என்ன? எல்லாரும் என்ன முருகன் கூப்பிடுவாங்க. ஆமா, உன் பேர் என்ன? பாலன் குரங்கன். இவன் பேர் கண்ணன், அணில் கண்ணன். அப்படியா? சரி நண்பர்களே, நான் கிளம்புறேன். பேரை கேட்டாலே தெரியுது, இவன மாதிரி ஆளுங்களை எல்லாம் நண்பனா சேர்த்துக்கவே முடியாது. அப்படின்னு யார் சொன்னா? பாவம் அந்த முதல்ல. பாவமா? அவன் மத்த உயிரினங்கள் எல்லாம் பிடிச்சு சாப்பிடுற முதல்ல வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவன் நம்மள கூட பிடிச்சு தின்னுருவான் தெரியுமா? ஜாக்கிரதையா இருந்தா ஆபத்து வராது. என்ன புதுசா நண்பன் கிடைச்சதும் நீ இந்த பழைய நண்பன் மறந்துட்டல்ல, அப்படிதானே வாலா? ஏ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி சரி, நான் போறேன்பா. கிங்கினி ஆற்றில் மறுக்கரையில் இருக்கிற பாறைகள் நிறைந்த பகுதியில்தான் முருகன் முதலை தங்கிக் கொண்டு இருந்தது. இந்த பழத்தின் ருசியை அறிந்த அந்த முதலை தினந்தோறும் அத்திப்பழம் சாப்பிடுவதற்காக ஆற்றில் நீந்தி மறுகரைக்கு வந்தது. இந்த முதல்ல அப்படி எங்க தான் போயிருக்கோம்? நான் எவ்வளவு நேரம் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன்? காத்திருந்து வெறுத்துட்டியா நண்பா? பின்ன என்ன, உனக்கு தரத்துக்காக நான் ஏற்கனவே நிறைய பழங்களை பறிச்சு வச்சிருக்கேன், எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன்? என்னை மன்னித்து விடு நண்பா, நான் தான் இப்ப வந்துட்டேனே. ஆஹா, இந்த பழத்துக்கு எவ்வளவு ஒரு ருசி! நல்லா சாப்பிடு, இன்னும் தரேன். என்ன ஒரு சுவை இது! ஆஹா, இன்னைக்கு எனக்கு இதே மாதிரி நிறைய அத்திப்பழங்கள் சாப்பிட தருவியா?
ஏன் அப்படி கேக்குற? வீட்ல உட்கார்ந்து தனியா சாப்பிட போறியா? இல்ல நண்பா, என்னோட மனைவி நீலிக்காகத்தான் கேட்டேன். ஓஹோ, அவ்வளவுதானே? கொஞ்சம் எதுக்கு, நிறையவே அத்திப்பழம் கொடுக்குறேன், வா வா. ரொம்ப நன்றி நண்பா. அந்த பாலன் குரங்கு தனது நண்பனுக்காக ரெண்டு அத்திக்குலைகளை நண்பனுக்கு தந்தது. அந்த பழங்களை எடுத்துக்கொண்டு அந்த முதலை அக்கறையில் இருக்கும் தனது வீட்டுக்கு நீந்தி சென்றது. நீலி, இதை பார்த்தியா? உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. நல்ல சுவையான அத்திப்பழம், சாப்பிட்டு பாரு. இந்த பழம் ரொம்ப ருசியா இருக்கு. ஆமாமா, என்னோட நண்பன் தான் கொடுத்தான். பாலன், பாலன் குரங்கன், அவன் எப்பவும் இந்த அத்திப்பழத்தை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இந்த பழத்துல உண்மையிலே என்ன ஒரு ருசி! அப்ப தினம் தினம் இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்க அந்த குரங்கோட இதயத்துக்கு என்ன ருசியா இருக்கும்! நல்ல தேன் மாதிரி இனிப்பா இருக்கும். நீலி, அவன் என் நண்பன்மா, அதனாலதான் இந்த அத்தி பழத்தை உனக்காக தந்தான். அதெல்லாம் சரிதான், ஆனா எனக்கு அந்த குரங்கோட இதயம் வேணும். இல்ல, நான் வந்து எப்படி அத உனக்கு மனைவியா இருக்கிற நான் முக்கியமா இல்ல அந்த குரங்கு முக்கியமா? தர்ம சங்கடத்தில் இருந்த முருக்கன் முதலை திரும்பவும் அத்தி மரத்தில் இருக்கும் தனது நண்பனை காண மெதுவாக சென்றது. நண்பனை வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு ஏதாவது ஒரு தந்திர திட்டம் போட்டே ஆகணும். நண்பா, என்ன அருமை நண்பா! யார் பாது, முதலையா? என்ன அத்திப்பழம் பத்தலையா? அது இல்ல நண்பா, நீ இப்ப உடனே புறப்படணும். புறப்படணுமா? எங்க புறப்படணும்? என்னோட வீட்டுக்கு போலாம் வா. உன்னோட வீட்டுக்கா? ஆமா, என்னோட வீட்டுக்கு தான். என்னோட மனைவி நீலியால எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை. இவ்வளோ சுவையான அத்திப்பழத்தை கொடுத்த உன்னுடைய நண்பனை வீட்டுக்கு விருந்துக்கு கூட்டிடுவான்னு சொல்லி கட்டாயப்படுத்துறா. அது ஒன்றும் இல்லை, நீ வருவேன்னு உனக்காக ஒரு சிறப்பு விருந்தே ஏற்பாடு பண்ணியிருக்கா. அப்போ இனிப்புகள்லாம் இருக்குமா? அட, எல்லாம் இருக்குப்பா. நீ இறங்கி வா, அக்கறையில் இருக்கிற வீட்டுக்கு போகலாம். அடேங்கப்பா, அடடா, அது எப்படி நான் வர முடியும்? நான் எப்படி உன் கூட வருவேன் சொல்லு. எனக்கு தான் நீச்சல் தெரியாதே. நீ என் முதுகில் எறி உக்காந்துக்க, நான் ஆத்த கடந்து உன்னை கூட்டிட்டு போறேன். என்ன சொல்ற நீ, தண்ணிக்கு மேல ஒரு சந்தோஷ சவாரி, வயிறு முட்டை சாப்பிட விருந்து. ஆமா ஆமா. அவ்வாறாக பாலன் குரங்கனை தன் முதுகில் ஏற்றிக்கொண்டு ஆற்றில் நீந்தியவாறு அக்கறையில் இருக்கும் தன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தது. ஆற்றின் நடுப்பகுதியை அடைந்த பிறகு அந்த முருக்கன் முதலை நடந்த விஷயத்தை விவரித்தது. ஏ முட்டாள் குரங்க, இன்னைக்கு உனக்கு விருந்து இல்லை கண்ணா, உன்னை தான் நாங்கள் விருந்தா சாப்பிட போறோம். ஏ முதலை, இப்ப நீ என்ன சொன்ன? உன்னை நான் இப்ப கூட்டிட்டு போறது விருந்து சாப்பிட்றதுக்காக இல்லை. என்ன? என்னோட மனைவி நீலி உன்னோட இதயத்தை சாப்பிடணும்னு ஆசைப்படுறா. அவன் மத்த உயிரினங்கள் எல்லாம் பிடிச்சு தின்ற முதல்ல வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவன் நம்மளை கூட பிடிச்சு தின்றுவான். அடடா முதலியே, நீ இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா? நான் உனக்கு சாப்பிட்றதுக்கு எவ்வளவு அத்திப்பழங்கள் பறிச்சு கொடுத்துருப்பேன். அப்படி இருந்தும் உன் மனைவி நீலிக்கு என்ன நீ விருந்தாக்க போறியா? தன்னுடைய தந்திர பேச்சு பலனளித்தது என்று அந்த குரங்குக்கு தெரிந்தது.
என்னோட இதயத்தை உன் மனைவிக்கு சாப்பிட கொடுக்கறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா என்ன ஆனான்னு இழுக்கிற என் இதயத்தை யாரும் இந்த மாதிரி எடுத்துடாம இருக்கிறதுக்காக அத்தி மரத்து மேல இருக்கிற ஒரு டப்பால போட்டு ஓழிச்சு வச்சிருக்கேன். நீ இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கையோட அந்த டப்பாவை எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. இப்ப என்ன பண்றது? என்ன பண்ண வேற என்ன பண்றது? அப்படியே திரும்ப போய் எடுத்துட்டு வந்துடலாம். ஏடா முட்டாளே, மூளையாதவனே, நீ என்னோட நண்பன் இல்லடா, நீ என்னுடைய எதிரி. உனக்கு என்னுடைய இதயம் வேணுமா? ஏ குரங்கு, சீக்கிரம் போய் உன்னோட இதயத்தை எடுத்துட்டு வா. ஆண்டவன் உனக்கு மூளையை வைக்க மறந்துட்டானோ? இதயம் இல்லாம எப்படி ஒரு ஜீவனால வாழ முடியும்? அதை கழட்டி எங்கேயாவது டபால வைக்க முடியுமா? அறிவுன்றது சுத்தமா இல்லைல்ல. ஆகா, அட நண்பா, நீ ஏய் மரியாதை, நீ வாய முடிக்கோ. இனிமே நீ இந்த பக்கம் கூட வரவே கூடாது. உனக்கு அத்திப்பழமும் கிடையாது, உன்ன மாதிரி ஒரு துரோகிய நண்பனும் இல்லை. கண்ணப்பார் கோலி குண்டு மாதிரி போ. அதன் பிறகு எப்பவும் அந்த துரோகி முதலை கிங்கினி ஆற்றில் நீந்தி இக்கரைக்கு வந்ததில்லை. நல்ல நண்பர்களாக இருந்த வால் குரங்கனும் அணிலும் மிகுந்த சந்தோஷத்துடன் அம்மரத்தில் வாழ்ந்து கொண்டே இருந்தனர். ஒரு காலத்துல ஒரு கிராமத்துல ஒரு கருப்பட்டி வியாபாரி இருந்தான். கருப்பட்டி தயாரிச்சு ரொம்ப தூரத்துல இருக்க சந்தையில போய் வித்துக்கிட்டு இருந்தான். அதுல கிடைக்கிற காசு பணத்தை வச்சுதான் அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஒரு காட்டு பாதையை கடந்துதான் அவன் தினமும் சந்தைக்கு போய்கிட்டு இருந்தான். ஒரு நாள் வியாபாரம் எல்லாம் முடிச்சிட்டு அந்த வியாபாரி சந்தையில இருந்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தான். அப்ப அவன் ஒரு குறுங்காட்டுக்கு பக்கத்துல வந்ததும் என்ன இங்க ஒரு சாக்கு மூட்டை கிடக்கு, அதுவும் அசையுது. அப்படி அதுக்குள்ள என்னதான் இருக்கு? அந்த வியாபாரி அந்த சாக்கு மூட்டைக்கு பக்கத்துல போனதும் அதுக்குள்ள ஒரு அழுக சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது. ஐயா, யாராவது என்ன காப்பாத்துங்களேன், என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. காப்பாத்தணுமா? சரி, நீ யாரு? அதுக்குள்ள போய் எப்படி நீ மாட்டிக்கிட்ட? நான் ஒரு முதல்ல என்ன ஒரு வேடன் தந்திரமா பிடிச்சி இதுக்குள்ள கட்டி போட்டு வச்சிருக்கான். என்னை எப்படியாவது நீங்க காப்பாத்துங்க. காப்பாத்தணுமா? நீ ஒரு முதலையாச்சே, உன்னை நான் காப்பாத்துனா நீ என்ன பிடிச்சி தின்னுடுவியே? சேச்ச, அப்படிலாம் இல்லை, நான் உன்னை பிடிச்சி சாப்பிட மாட்டேன். நீ என்னை காப்பாத்தினா அதுக்கு கை மாற கண்டிப்பாக செய்வேன். நீ சொல்றத நான் எப்படி நம்புறது சொல்லு. நீ தாராளமாக என்னை நம்பலாம். அப்படின்னா நான் உன்னை காப்பாத்துறேன். முதலையோட வார்த்தையை நம்பின அந்த வியாபாரி அந்த சாக்கு பையோட கட்டை அவுத்து அந்த முதலையே காப்பாத்தினான். அப்பா, தப்பிச்சிட்டான்ப்பா ஒரு வழியா. கண்டிப்பா இதுக்கு நான் உங்களுக்கு கைமாறு செய்வேன். ஆனா எனக்கு இப்ப பயங்கரமா பசிக்குது. நான் இப்ப எதையாவது சாப்பிடலன்னா அப்புறம் செத்தே போயிடுவேன். தற்சமயம் நான் உங்களை பிடிச்சி சாப்பிட்டுறேன். ஏய், உனக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லை. உன்னை காப்பாத்தின என்னையே சாப்பிட்றேன்னு சொல்றியா? இது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ என்னோட சாப்பாடு. சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம யாருக்கிட்டையாவது கேட்டு பார்க்கலாம். ம், சரி. அப்பதான் அந்த பக்கமா ஒரு பாம்பு வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பாம்பு கிட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தேகத்தை கேட்டாங்க. முதல சொன்னதுதான் சரி, நீ அந்த முதலைக்கு தான் இறை. ஒத்துக்கவே மாட்டேன். நம்ம இன்னொருத்தர்கிட்டையும் கேட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் உன்னை பிடிச்சி சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க ஒரு குள்ளநரி கிட்ட போய் அந்த சந்தேகத்தை கேட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் சொன்னதுல விஷயம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அது என்னன்னா, அது வந்து நியாயமா சொல்லணும்னா
அசையோட இருக்கிற முதலைக்கு உணவு சாப்பிடறதுக்கு முழு உரிமை இருக்குது இல்லையா? நீங்க சொல்றது எதுவுமே சரியில்லை. காப்பாத்த வந்தவனையே சாப்பிடுறது நியாயம் கிடையாது. அப்போ அந்த வழியா ஒரு ஆள் நடந்து வந்துகிட்டு இருந்தான். அவனுடைய அபிப்பிராயத்தையும் தெரிஞ்சுக்க அவங்க முடிவு பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேரும் சொன்னதான் இந்த மனுஷனும் சொல்ல போறான். பாருங்க, கண்டிப்பா இன்னைக்கு நான் உன்ன தின்னுடுவேன். உங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த விஷயத்த முழுசா நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான்ப்பா உங்க ரெண்டு பேருக்கும் என்னால ஒரு நல்ல தீர்ப்ப சொல்ல முடியும். சொல்லுங்களேன், முதல்ல என்ன ஆச்சு? நான் சந்திக்கு போயிட்டு இந்த வழியா வந்துகிட்டு இருந்தேன். அத அப்படியே கொஞ்சம் நடிச்சு காட்டப்பா. தோ இப்படிதான். இப்போ எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. ஆனா அந்த நேரத்துல முதல்ல எங்க எப்படி இருந்துச்சுன்னு ஒன்னும் சொல்லவே இல்லையே. அதான் புரியல, அத கொஞ்சம் நடிச்சு காட்ட. முதல்ல நான் அந்த சாக்கு பைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்தேன். மாட்டிக்கிட்டு இருந்தியா? என்ன சொல்ற நீ, எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. முதலையே அது எப்படின்னு கொஞ்சம் தெளிவா பண்ணி காட்ட. இந்த மாதிரிதான் இது உள்ள இப்படி இருந்தேன். அப்படியா? இப்படிதான் இது சாக்கு மூட்டைக்குள்ள இப்படி கடந்துச்சா? அப்படியா? அப்ப என்னோட சந்தேகம் இதுதான், சாக்கு பை அப்போ தரந்தா கிடந்துச்சு. ஏ இல்ல இல்லப்பா, அது வெளிப்பக்கம் கட்டி வச்சிருந்தாங்க. அத எப்படி கட்டி போட்டிருந்தாங்க அது தெரியுமா? தெரிஞ்சுக்குங்க. இப்பதான் எனக்கு விஷயமே முழுசா புரிஞ்சது. இந்த கோணி பைக்குள்ள முதல்ல அப்படியே கிடக்கட்டும். இது உள்ளே அந்த முதல கடந்து அப்படியே இருக்கட்டும். காப்பாத்தனவன கொன்னு தின்றது நியாயமே கிடையாது. என் உயிரை காப்பாத்தினவங்களை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். காப்பாத்தினவங்களை பிடிச்சு தின்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை.